வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? சுவையான சிக்கன் பிரியாணி வீட்டு மசாலா வச்சு அருமையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன போடலான்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கில் நிற்குதுன்னு பசங்க சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பட்டை, 4 லவங்கம், 1 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா இது வெடித்து வந்த உடனே 1/4 கிலோ வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது, 1/5 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன் நான். அது நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கலாம். அதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அது செவந்து வந்ததுனால தான் அது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், சரிங்களா? நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்குற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலேயே அரைச்சது 100 கிராம் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? அது சேர்த்துட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். இப்போ சிக்கன் மேக்னேட் பண்ணி நம்ம தனியாக வச்சுருக்கோம், அதுதான் காமிக்கிறேன். 200 கிராம் தக்காளி வந்து குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நல்லா வதங்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி, சரிங்களா? அதை சேர்த்துக்கிட்டு நல்லா 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்க விடுங்க, எல்லாமே சேர்ந்து பச்சை வாசனை போயிட்டு ஒரு தொக்கு மாதிரி வரணும், சரிங்களா? நம்ம வீட்டில் தயார் பண்ண மசாலா சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைன்னா தனியாக ஒரு வீடியோ பிரியாணி சிக்கன் பிரியாணி மசாலா எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நான் போடுறப்ப தான் புரியும், சரிங்களா? இப்போது தேவையான மசாலாவும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். கடை மசாலா கிடையாது, மேக்ஸிமம் நான் வீட்டில் மசாலா செஞ்சு தான் நான் பிரியாணிக்கு சேர்ப்பேன். இப்போது நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒவ்வொரு மசாலாவாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியெல்லாம் நல்லா இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது 100 ml வந்து தயிர், சரிங்களா? இது கடையில் வாங்கினது தான், நீங்கள் வீட்டில் போட்டதுனாலும் பரவாயில்ல, 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? அது நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு காரப்பொடிக்கு வந்து ஏற்கனவே பிரியாணி மசாலா நம்ம செய்ய போகிறோம், கொஞ்சம் போல் மிளகாத்தூள் வீட்டில் அரைப்போம் சரி பார்த்தீங்களா, குழம்பு மிளகாத்தூள் அது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அதில் அதிகமாக காரம் இருக்காது, அதுக்காக வேண்டி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இதை நல்லா வதக்கி பச்சை வாசனை போனவுடனே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து 1 ஹவர் வச்சுருந்தேன், சரிங்களா? அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் எவ்வளோ அரிசி சேர்க்குறேன்னா 4 அடாக்கு நல்லா குமிச்சு அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன், சரிங்களா? இப்போ சிக்கன் மொத்தத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்க போட்டோம் இல்லையா, இப்போ சிக்கனுக்கு சேர்ந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்குள்ளே அதுக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? நல்லா ஆற விட்டு மசாலாவை அரைச்சி அதை மொத்தமாக இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம அரைச்சிருக்கோம். அந்த மசாலாவை சேர்த்து பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நீங்கள் சிக்கனை எடுத்து ஃபோக் இருந்ததுன்னா குத்தி பாருங்கள். நான் கையிலேயே எடுத்து, எனக்கு பழக்கம், பழக்கம் இல்லாதவங்க சூடாக தொட்டுறாதீங்க. அதை எடுத்து அமைக்க பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருச்சு, சரிங்களா? இந்த டைமில் எப்போவுமே நம்ம ஊற்றுற மாதிரி பிரியாணிக்கு ஊற்றும் பார்த்தீங்களா, 1 கிண்ணத்தில் அரிசி எடுத்தோம்னா 2 கிண்ணம் தண்ணி ஊற்றும்பாரு, அந்த மெத்தட் தான். அந்த 4 அளவுக்கு அரிசி ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கிட்டேன், அதை ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஊற்றப்போகிறேன் தண்ணி, இதுதான் அளவு, சரிங்களா? ஒரு சிலர் 1.5 ஊற்றுவாங்க, நான் எப்போவுமே 2 தான் ஊற்றுவேன். அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், 1:2 ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா கூட நிறைய சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஒரு பிரச்சனை கிடையாது, 1 கட்டு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம், சரிங்களா? சேர்ந்தா போல் கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த அரிசி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம, சரிங்களா?
நல்லா தட்டு வச்சு நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. தண்ணி ஏற்கனவே நம்ம அளந்து ஊற்றிட்டுருக்கோம், அதனால் அந்த தண்ணி தேவை கிடையாது. வெறும் அரிசி மட்டும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம, சரிங்களா. தண்ணி இல்லாமல் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே சேர்ந்து கொதிச்சு வரும்போது நம்ம டேஸ்ட் பார்த்து உப்பு கரெக்டாக போட்டுங்க. நான் தனித்தனியாக போடுறேன், அது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக வரணும், சரிங்களா. அதிகமாகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாக போடுற அளவுக்கு வந்துடும். இப்போது இந்த டைமில் வந்து ஒரு லெமன், குட்டி லெமன், நம்ம லெமன் சைஸ்னுவோம், ஆனால் அந்த லெமன் சைஸை விட குட்டியாக நல்லிக்காய் சைஸ் அளவு லெமன் எடுத்து ரெண்டாக கீறி அந்த லெமன் ஜூஸை இப்போ போட்டுக்க போகிறேன், சரிங்களா. நல்லா கலந்து விட்டுட்டு மீதம் இருக்கிற புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிட்டு அந்த லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுங்க, சரிங்களா. ஏற்கனவே நம்ம தயிர் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், இதெல்லாமே சேர்ந்து இந்த காரம் எல்லாமே சேர்ந்து பேலன்ஸ் ஆகி ஒரு செம்மையான சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். அந்த மாதிரி இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டு ஒரு கொதி வருது பாருங்கள், அந்த நல்லா இப்போ கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் உப்பு பாருங்கள், சரிங்களா. இப்போ எல்லாமே நம்ம அரிசி போட்டிருக்கோம், கறி போட்டிருக்கோம், தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம், காரப்பொடி எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துங்க உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு, சரிங்களா. இப்போ ஒரு கொதி கொதிச்சிருக்கோம் இல்லையா, அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி ஒரு டேஸ்ட் வரும், அதில் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் போட்டுங்க, சரிங்களா. கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். இப்போது இதை நல்லா கொதித்து சாதமும் தண்ணியும் ஒரே சமமாக வரும்போது தான் நம்ம தம் போட போகிறோம், சரிங்களா. இப்போ உப்பு பார்த்துங்க, உப்பு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் போல் போடலாம், ஏன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் போல் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன், சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன். உங்களுக்கு அப்படி பழக்கம் இல்லைன்னா லாஸ்ட்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதிகமாகிடாதுன்னு பயப்படாதீங்க. இப்படி போடும்போது அதிகமாக சான்ஸஸ் கிடையாது, கரெக்டாக வரும். இப்போ பார்த்துட்டோன்னா இப்போ நல்லா கொதித்து இழைஞ்சி வரும் பாருங்கள், சோறும் தண்ணியுமா இழைஞ்சி சம் நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த நேரத்தில் இப்போ நம்ம கலந்து விட்டோம்னா சமமாக வருது பார்த்திங்களா, தண்ணி எல்லாமே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தட்டை போட்டுட்டு நீங்கள் எதில் தம் போடுவீங்களோ, தோசைக்கல்ல வைப்பீங்களோ, அது உங்கள் விருப்பப்படி. நான் எப்போவுமே மூடியை போட்டுட்டு குட்டி உரல் இருக்கு இல்லையா, அதை தூக்கி வச்சுருவேன். அந்த மாதிரி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்துட்டுருக்கோம். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னால் இடையில கலந்து கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் சாதம் உடையாமல் பார்த்துங்க. இப்போது கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா கரெக்டாக வந்துருச்சு, தம் முடிஞ்சிருச்சு, சரிங்களா. இப்போ நல்லா அடியில் கரண்டியை விட்டு கிண்டுங்க, சாதம் உடையாத அளவுக்கு, சரிங்களா. அந்த சாதம்ன்றது பிரியாணின்றது அந்த நீட் நீட்டமாக இருக்கும்போது தான் பசங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். டேஸ்ட்டில் எந்த டிஃபர் ஆகாது உடஞ்சிருச்சுன்னா, நான் பிள்ளைங்களுக்கு அந்த நீட் நீட்டாக அரிசி இருந்தால் அது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும், சரிங்களா. அதனால் அடியில் கரண்டி விட்டு நல்லா ஒரு இதுவாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து தயிர் வெங்காயம் ரைத்தா செஞ்சேன், சரிங்களா. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நாக்கில் ஒட்டுறது டேஸ்ட்டுன்னு அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மெத்தடில் இதே அளவில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.